இந்த அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வேலை என்று சொல்லக்கூடிய அளவும் கடந்த காலங்களை விட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதுக்கான நலவாரியங்கள் தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற ஒன்று ரெண்டு மாநிலங்களில் தான் இருக்குது. பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இல்லை. ஆனால் பிஜேபிகிட்ட போய் கேளுங்க, மத்திய பிரதேசத்தில் வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க. 19 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, ஆனால் வளர்ச்சி இல்லை. குஜராத்தில் வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க. பெரிய பெரிய வைர மாளிகை கட்டுறவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்ட் லேபருடைய விஷயங்கள் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. இதுதான் பிஜேபியோட கொள்கை. ஸோ இங்கே அன்ஆர்கனைஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது, ரெண்டு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்புக்கான திறனை நம்மளுடைய கல்வி நிலையங்கள் உருவாக்கி தருது. ஒரு பக்கம் நீங்கள் இங்கே தான் வந்து இப்போ பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. சிலபஸ் மாறும்போது அந்த டீச்சர்ஸை சொல்லித்தருவதற்கு எக்யூப் பண்ணிக்கிறாங்க. களத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையோ வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் ஏற்கனவே ஐடிஐ படிச்சிருக்கிறார், டிப்ளமோ படிச்சிருக்கிறார், அவர் தான் வந்து கைசன் அப்படிங்கிறத கொடுக்குறார். இப்போ ஜப்பான் வார்த்தை தான் கைசன். கைசன்னா என்ன? ஆலோசனை. என்ன ஆலோசனை? இந்த வேலையை, இந்த உற்பத்தி முறையை குறைப்பதற்கான ஆலோசனை. யார் சொல்ல முடியும்? ஃபீல்டில் வேலை செய்கிறவர் தான் சொல்ல முடியும். வேலையை செஞ்சு 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 பழகி அதில் கிடைக்கிற அனுபவத்தில் அந்த வேலையினுடைய பளுவை குறைக்கிற ஆலோசனை அவர் தர்றார். அதுதான் டெக்னாலஜியை டெவலப் ஆகுது. அப்போ இந்த டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இந்த ஸ்கில்டு எம்ப்ளாயை எத்தி உதச்சிட்டு ஒரு புதிய இளைஞரை கொண்டு வந்து வைக்கிற ஏற்பாடை கல்வி முறை பண்ணுது. இதுதான் முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதை தான் நாம் வந்து அப்போஸ் பண்ணுறோம், இதை தான் நாம் வந்து கேள்விக்குள்ளாக்குறோம். நம்முடைய கேள்வி என்னென்னா, கைசன் கொடுக்குற தொழிலாளியால் தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அப்போ அவரை நீங்கள் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த முதலாளிக்கு இருக்குது. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை உறுதியாக அரசும் நிர்வாகமும் உறுதி சொல்லும்போது தான் இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, கடந்த காலங்களில் பஞ்சாலையினுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சது. இப்போ கோயம்புத்தூரில், கொங்கு மண்டலத்தில் ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் வந்தது. அந்த கல்லூரிகள்லாம் எப்படி வந்ததுன்னா, பஞ்சாலை முதலாளிகள் பஞ்சாலையில் கிடைத்த லாபத்தை விட கல்லூரிகள் லாபம் கிடைக்குதுங்கிற முறையில் கல்லூரிகளை துவங்கினாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் 1985லேருந்து 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்கள் அப்படியான ஒரு பயணத்தை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்னென்னா, இந்த பொறியியல் கல்லூரிகளில் சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கூட பாருங்கள், ஏஐசிடியோ அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்லேயோ 90,000 மாணவர் சேர்க்கப்படாமல் அந்த சீட்டெல்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு, அபாண்டன் ஆகுது, கோர்சஸ் வந்து அபாண்டன் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ சில இடத்துல வந்து மாணவர் சேராமலே இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 800 காலேஜ் இருக்கக்கூடிய, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 50-60 காலேஜ் இந்த வருஷம் மாணவர் சேர்க்கையே இல்லை. என்ன ஆகும்? அவங்க மூடிடுவாங்க. நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒரு விவரத்தை கேட்குற போது, பஞ்சாலை வைத்திருந்தவர் பொறியியல் கல்லூரிக்கு போனார், பொறியியல் கல்லூரி 25 வருஷம் கழித்து பிக்கப் ஆகாமல் டவுன் ஆன உடனே அதை மூடிட்டு கல்யாண மண்டபமாக மாற்றிட்டார். அப்போ இது மாதிரியான சில முரண்பாடுகள் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. இதை தான் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, வளர்ந்தவங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வளர முடியாதவங்க மேலே மேலே தேஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏழைகள் மேலும் ஏழைகளாவதும், பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக மாறுவதும் தான் இன்னைக்கு இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது. இதுதான் வேலையின்மையினுடைய அடிப்படை சூத்திரமாகவும் இருக்குது. அப்போ பணக்காரங்க மேலே மேலே வளரணும்னா தொழில்நுட்பம் அவங்களுக்காக வேணும். அவங்களுக்கான தொழில்நுட்பம் வேணும்னா அது வந்து ஒரு பகுதி வேலையின்மையை ஏற்படுத்திக்கிட்டே அது முன்னேறும். தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை மெஷினுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்து பண்ண முடியும் என்று நினைக்கிறாங்க, அல்லது குறைவான சீப் லேபராக இருக்கிறால பயன்படுத்தி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வேலையின்மையினுடைய முக்கியமான கோர வடிவமாக இருக்குது. இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை எதிர்க்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. எனவே வேலையின்மை என்கிற இந்த முதலாளித்துவத்தினுடைய கொடூர சுரண்டல் கொள்கையை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்.